ஃபேமஸாக இருக்கிற சீரியல்ஸோட அப்கமிங் ஹிண்ட்டை வந்து பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஹா கல்யாணம். இதில் சூர்யா வேறு வழி இல்லாமல் மகாவோட கழுத்தில் வந்து தாலி வந்து கட்டிடுறாங்க. வரப்போகிற மருமகளை வந்து அறுத்தி எடுக்கிறதுக்காக காத்திருக்கிற ராஜலக்ஷ்மி வந்து மனக்குளத்தில் மகாவை வந்து பார்த்தோன்னே வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டவும் செய்கிறாங்க. ஆனால் மகாவுக்கு சப்போர்ட்டடாக வந்து வேதாவும் பானுவும் அவங்களோட சைடு வந்து இருக்கிறாங்க. ராஜலக்ஷ்மி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மகா வந்து நம்ம குடும்பத்தோட மரியாதையும் சரி தரத்தையும் குறைக்க வந்தவ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈரமான ரோஜாவில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவா வந்து மறு வீட்டுக்கு வராங்க. பிரியாவோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து அவங்கள வந்து வரவேற்கிறாங்க. இதுக்கு நடுவில் பிரியா என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஜூஸ்ன்னு நினச்சிட்டு ஆல்கஹாலை வந்து குடிச்சிடுறாங்க. அதனால அவங்க வந்து என்னென்னா சுயநிலவை வந்து இழந்துட்டு அவங்க வந்து கண்ட மணிக்கு வந்து உளர்றாங்க. ஜீவா தான் அவங்கள வந்து டேக் ஓவர் வந்து பண்ணிக்கிறாரு. இந்த வாரம் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து என் பொண்ணுனா வந்து என்னென்னா பாதிக்கும், அதனால வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. தனம் அதனால் வந்து வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்க வேலையில் மூர்த்தி வந்து அதை பற்றி கேட்கும்போது தனம் வந்து உண்மையை சொல்லிட்டு மூர்த்தியும் தனமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நம்ம வந்து வீட்டை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணும்போது கதிரும் முள்ளையும் அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. கதிர் வந்து பார்வதி கிட்ட வந்து கோவப்படுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து ஜனார்தன் என்ன பண்ணுறாருன்னா, கையில் வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாக்கியலட்சுமி சீரியல் என்ன நடக்குதுன்னா, இனியா என்ன சொல்கிறான்னா, ஸ்கூல்லே வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக வந்து என்ன தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அவார்டும் எனக்கு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த விஷயத்த வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இனியா என்ன சொல்கிறா அப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்து பாக்கியாவோட எஃபோர்ட் தான் வந்து காரணம் அப்படின்னு சொன்னனால பாக்கியா வந்து சந்தோஷத்தில் அப்படியே திகச்சு போயிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து கோபியும் வந்து இதை கேட்டுட்டு வந்து சந்தோஷப்படுறாரு.